பண்டிகைகள் என்றாலே இனிப்பு, அதுவும் அடியார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் என்றால் தனி சிறப்பு. அடியார் ஆனந்த பவனின் விழாக்கால நல்வாழ்த்துக்கள். ரொம்ப சிம்பிள் தம்பியா, இன்னைக்கு வாழ், இந்த நொடிக்கு வாழ், அவ்வளவுதான். நாளை பத்தி யோசிக்காத, அடுத்த வருஷத்தை பத்தி யோசிக்காத, நிறைய வீடு வாங்கி வைக்கணும் யோசிக்காத, நாலு கார் வாங்கி வைக்கணும் யோசிக்காத, பணம் சேர்த்து வைக்கணும் யோசிக்காத, இல்லாதவங்களுக்கு கூடு, இருக்கும் போது சந்தோஷமா இரு, இல்லாதப்போ எந்த சந்தோஷம் இருந்தோ அதை சந்தோஷம் நினைச்சு வாழ்ந்துக்கோ, அவ்வளவுதான். நீ கையேது மில்ல வாங்கி பார்த்தா சாப்பிடுவேன், அந்த தெருவில் கீழே உட்காந்து அங்கேயே தூங்குனா தூங்குவேன், எனக்கு எந்த ஒரு கோட்பாடும் கிடையாது. நான் ஒருத்தர் புண்படுத்தி சந்தோஷமா இருந்தேன், தப்பு தம்பியா, நான் உன்னை புண்படுத்தி நான் சந்தோஷமா இருக்கேன். மூஞ்ச பாரு, அதுக்கு ஷேனிய எப்படி இருக்குது மூஞ்சாடாது, ஏன் தாடி வச்சிருக்கிற, என்ன பேண்ட் இது பணம் வெறும் காகிதம் இல்ல, அது எப்பவும் கிடைக்கும், அன்பு கிடைக்கே கிடைக்காது. என்ன கூட கோயிலுக்கு போலாவா, நான் வச்சிருக்கேன். ஏய், நானே கடவுள் தாண்டி, நானே சாமி, என்ன கூப்பிடுறது போதும். கோப்பா சும்மா இரு, கோப்பா விளையாட, சாமி விஷயம் விளையாட. நான் சத்தியத்தை சொல்கிறேன்டி, நான் தான் உன் கடவுள். யார் பதி பக்தி சாமி கடவுள்ல, என்ன கும்பிட்டாலே போதில்லை, அவ்வளோ தூரம் போன அவசியம் இல்லை, நான் அவ்வளோ தூரம் வரமாட்டேன் அப்படின்னு. உங்களை வந்து எதில் நான் கேட்டகரைஸ் பண்ணுறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. பைத்தியக்காரன் வச்சுக்கலாம், பைத்தியக்காரன் எல்லாரும் ஞானிகள் தம்பியா. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பழக வேண்டிய அமிர்தமடாது. ஒரு சில கெஸ்ட்டு தான் வந்து நான் இன்ட்ரோ பண்ணிட்டு என்னோடய இன்டர்வியூஸ் ஆரம்பிப்பேன். பட் இன்றைக்கி வந்திருக்கிறவரை பற்றி நான் சொல்லணும்னா, அந்த ஒரு இன்ட்ரடக்ஷன் எனக்கு தேவைப்படாது, பிகாஸ் அந்த ஒரு ஃபார்மாலிட்டியில் நான் பார்த்ததில்லை. ஸோ இங்கூட இப்போது மைம் கோபி நல்லா இருக்காங்க. வணக்கம்ண்ணா. வணக்கம்ண்ணா. இன்ட்ரோ பண்ணிலாம் இவ்வளோ வரவேற்கணுமாடா. இல்லைண்ணா, இல்லைண்ணா, இல்ல எனக்கு அது உரிமை இருக்கு, நான் அந்த உரிமை எடுத்துக்கலாம் இல்லையா. தப்பே கிடையாது, அதனாலதான் வந்து நான் அந்த ஒரு விஷயத்த நான் சொன்னேன். நீ பயங்கர சேஞ்ச் ஆயிருக்க புள்ள, அதான் என்னால உன்னை பாக்குறதுக்கு நீ அப்படி பார்த்து எப்படியா இருக்க, ஹீரோ மாதிரி ஆயிருக்க புள்ள. ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ஆக்சுவலா எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ், ஏன்னா நீங்களும் பிளாக்ல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. சத்தியமா, நான் பிளாக் தவிர வரல, வர மாட்டேன். 90% பிளாக்ல தான் இருப்பேன். சூப்பர். எப்படி இருக்கீங்க முதல்ல? தரலாம், அட்டகாசமா, பியூட்டிஃபுல்லா, எப்படி தெரியுது பார்த்தா என்ன வேலை வேலையில என்ன மாதிரி நான் லாஸ்ட் டைம் உங்களை இன்டர்வியூ பண்ணும்போது நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, இந்த மாதிரி நடிப்புனா என்னன்னே தெரியாமல் திட்டி அடி வாங்கி கஷ்டப்பட்ட ஒரு பையன் வந்து 10,000 மேலே வந்து இப்போ மைம் ஸ்டேஜஸ் வந்து ஷோஸ் பண்ணியாச்சு, நிறையா லாங்குவேஜில் இப்போ பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. இப்போ இந்த வாழ்க்கைங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம சொல்லிக் கொடுத்தது இல்லை, மைம் கோபி அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட நபர் இருக்கு, அது இப்போ வரைக்கும் என்ன? ரொம்ப சிம்பிள் தம்பியா, இன்னைக்கு வாழ், இந்த நொடிக்கு வாழ், அவ்வளோதான். நாளை பற்றி யோசிக்காத, அடுத்த வருஷத்தை பற்றி யோசிக்காத, நிறைய வீடு வாங்கி வைக்கணும் யோசிக்காத, நாலு கார் வாங்கி வைக்கணும் யோசிக்காத, பணம் சேர்த்து வைக்கணும் யோசிக்காத, இல்லாதவங்களுக்கு கூடு, இருக்கும் போது சந்தோஷமா இரு, இல்லாதப்போ எந்த சந்தோஷம் இருந்தோ அதை சந்தோஷம் நினச்சி வாழ்ந்துக்கோ, அவ்வளோதான். உனக்கு நோய் இல்லை, அது பெரிய சந்தோஷம். உனக்கு பணம் இல்லைனாலும் பரவாயில்ல தம்பியா, நோய் இல்லாமல் இருக்கணும், அவ்வளோதான். இன்றைக்கி நடக்க முடியுது, ஓட முடியுது, குனிய முடியுது, என்னால் நினச்ச இடத்துல உட்கார முடியுது, இன்றைக்கி எல்லாம் எதை வேணால் சாப்பிட முடியுது. நிறைய பேரால் இனிப்பு சாப்பிட முடியாது, நிறைய பேரால் காரம் சாப்பிட முடியாது, அப்படிலாம் ஆண்டவர் எதுவும் கொடுக்கவே இல்லையே. சூப்பராக வச்சிருக்கானே, சிரிக்க முடியுது, நினச்ச நேரத்தில் சிரிக்க முடியுது, எங்கேனா உட்கார முடியுது. என்னால் நீ கையேது மில்ல வாங்கி பார்த்தா சாப்பிடுவேன், அந்த தெருவில் கீழே உட்காந்து அங்கேயே தூங்குனா தூங்குவேன், எனக்கு எந்த ஒரு கோட்பாடும் கிடையாது. நான் இங்கே தான் வளர்ந்து, இங்கே தான் இப்படி தான் இருப்பேன், இப்படி தான் சாப்பிட முடியும். என்னால் வயசான ஹோட்டலையும் சாப்பிட முடியும், கையேந்து போனால் சாப்பிட முடியும், என்னால் பட்னியாகவும் இருக்க முடியும். அந்த பட்னிக்கு பேர் பாஸ்டிங்களும் வச்சுப்பேன் நான், விரதம்னு சொல்லக்கூடிய விஷயங்களும் வச்சுப்பேன். அது அதுக்கு நம்ம போட்டுக்கிற ஒரு கோட்பாடு தானே. நானாக இருக்கிறது பெரிய குவாலிட்டி தம்பியா. அழகு என்பது என்ன அப்படின்னு கேட்டால் முகத்தில் கிடையாது, அகத்தில் நடக்கு முகத்தில் தெரியும். அந்த அகம் அழகாக இருந்தாலே போதுமானது. எதிர்பார்ப்புகள் ஏமாற்றத்தை உருவாக்கிடும். எதிர்பார்க்காத, நடந்தால் சந்தோஷம், நடக்கலையே நாளைக்கு நடக்க போகுது, அவ்வளோதான். தேடலை மட்டும்தான் வாழ்க்கையில் பெருசாக வச்சுருக்கோம். இன்றைக்கி நான் ஒரு விஷயம் பண்ண போகிற விஷயம் நடக்கலை, நாளைக்கு நடக்கும், நாளைக்கு நடக்கலை, அடுத்த நாள் நடக்கும், அடுத்த நாள் நடக்கலை, அடுத்த வாரம் நடக்கும், அவ்வளோதான். வேற என்ன ஆகிட போகுது? உயிர் எப்போ போகும் தெரியுமானது தெரியாது, உயிர் எப்போ பிறந்தும் தெரியாது, எப்போ போக போகும் தெரியாது. அந்த இடப்பட்ட காலத்தை வாழ்க்கையை வாழ்கிறோம். எந்த வீட்டில் பிறக்க போகிறோம் நீ முடிவு பண்ணியா இல்லையே, எந்த ஊரில் பிறக்க போகிற முடிவு பண்ணியா இல்லையே,
பிறக்கணும் முடிவு பண்ணிட்டோம், பிறந்துட்டோம், சாகணும் ஆகணும்னு சொல்லுவோம், எப்போ செத்துப்போம் பரவாயில்ல பார்த்துக்கலாம். அது இருக்கிற காலகட்டத்தில் வாழ்கிற வாழ்க்கை தான் பெரிய வாழ்க்கை. அப்போது அந்த வாழ்க்கையை வாழ்வோமே, ஏன் வாழ மாட்டுறோம்? சந்தோஷமாக வாழ்ந்தாலே போதுமானதே, யாருடைய யாரையும் குறையாக நினைக்காம வந்தாலே போதும்ல. இல்லை எனக்கு என்ன இப்போ நிறைய நேரங்கள் ஆச்சரியம் என்னன்னா, இப்போ வந்து பாசிட்டிவாக லைஃப்பை பார்க்குறதுங்கிறது வேறு, அது வந்து எல்லா டைமும் நம்மளும் அதுக்கு தான் ட்ரை பண்ணுறோம், அதை மாற்றணும்னு நினைக்கிறோம். பட் வாழ்க்கையே பாசிட்டிவாக வாழ்ந்து அப்படி மாறுறது அப்படிங்கிறது அது ஒரு தனிப்பட்ட ஒரு ஒரு உச்ச நிலையை கொண்டு ஒரு அந்த ஒரு மெச்சூரிட்டி வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது எப்படி வந்து பண்ணிக்கிட்டே இருக்கீங்க நீங்கள்? தம்பியா நான் சொன்னேன், நான் உங்கள்கிட்ட ஒரு 10 கோடி ரூபாய் கையில் கொடுக்குறேன், அந்த நேரத்துக்கு பெரிய சந்தோஷம் இருக்கும். செலவு பண்ணும்போது என்ன பண்ணுவோம், மனசு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே இருந்தால் மனசு வலிக்கும். 10 கோடி ரூபாய் 8 கோடி ரூபாய் வந்துச்சு, 8லேருந்து 4 வந்துச்சு, ஐயோ கையில் 1 கோடி ரூபா வச்சுருக்கேன், டீ 2000 ரூபாய் தான் வச்சுருக்கேன் அப்படின்னு. இப்போ பணத்தை ஒன்று, ஆனால் லவ் இப்படி கிடையாது, அன்பு ரெட்டிப்பாக தான் மாறும். நீ கோபியில் நான் முதல்ல பார்த்ததுக்கு பார்த்தீங்கன்னா வித்தியாசம் இருக்கு. நீ வந்தோன்னு சொன்ன ஒரு வார்த்தை சொன்னேன், ஆனால் ஒரு இன்ட்ரோ வச்சு தான் பண்ணுவோம், ஆனால் இது இன்ட்ரோவே தேவையில்லை, எனக்கு அந்த உரிமை இருக்குன்னு. அந்த உரிமை எப்படி கொடுத்தாங்க, யார் கொடுத்தா? நான் எடுத்துக்க சொன்னேன், நான் எடுத்துக்க சொன்னாலும் எடுத்துக்கிட்டேன், திருப்பி அதே எண்ணத்தோட வைப்பேன். அந்த லவ் ரெண்டாக தான் மாறும் தவிர ஒன்றா மாறே மாறாது. ஏன் அப்படின்னா, நான் அன்னைக்கு பார்த்ததுக்கும் இன்னைக்கு பார்த்து வித்தியாசம் நிறைய இருக்கு. தம்பி இடையே சாமியார அழகாக இருக்கடா, என் தம்பி வளர்ந்துட்டான் அப்படின்னு சொல்ல எனக்கு பெரிய சந்தோஷம். நான் அன்னைக்கு பார்த்தும்போது ரொம்ப அழகாக இருந்துட்டு, இன்னைக்கு ரொம்ப கீழே, என்னடா அப்படி இருக்க, ஏன்டா என்னடா பிரச்சனை உனக்கு அப்படின்னா, என்ன ரொம்ப மோசமாக இருக்கேன்னா, அவன் நான் கொஞ்சம் மனசு சரியில்லை அப்படின்னு. அது காரணம் என்னன்னா, அந்த லவ் தப்பாக கிடைச்சிருக்கு, லவ் சரியாக கிடைக்கல, உன்னை யாரும் மோட்டிவேட் பண்ணலை, உன்னை அன்பாக பேசலை, அவ்வளோதான். இங்கே அசிங்கம் என்பது கிடையவே கிடையாது, எல்லாமே அழகு தான். நீ கிழிஞ்சு போன பேண்ட் போட்டு தான் அழகு தான். என்ன பிள்ளை கிழிஞ்சு போன பேண்ட் போட்டிருக்கேன் அண்ணா, இந்த பேண்ட் 2500 கொடுத்தேன், முட்டியில் கிழிஞ்சு போய் கொடுத்தாங்கண்ணா, என் நல்ல பேண்ட்டை கொடுத்தேன்டா, 2500 கிழிஞ்சு போட பேண்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்னா, நான் என்னென்ன பண்ணுது, பிடிச்சி வாங்கிட்டேன், பரவாயில்ல, ஹாப்பியாக இருக்கியா? ஹாப்பியாக இருக்கு, அவ்வளோதான். இது எதை நோக்கி ஓடுது அப்படின்னா, சந்தோஷம்தான். நீ சந்தோஷமாக இருக்கியா, போதும். யாரையும் புண்படுத்தாமல் சந்தோஷமாக இருக்கியா, சூப்பரு, கடவுள் சமமான நீ. நான் ஒருத்தர் புண்படுத்தி எனக்கு சந்தோஷமாக இருந்தேன், தப்பு தம்பியா, நான் உன்னை புண்படுத்தி நான் சந்தோஷமாக இருக்கேன். மூஞ்சா பாருக்கு ஷேனியா எப்படி இருக்குது, மூஞ்சால அது ஏன் தாடி வச்சுருக்கிற, என்ன பேண்ட் இது பா ஷேனின்னு சமம் கலாச்சாரம். இப்போ உன்னை துக்கப்படுத்திட்டு நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன். ஏய் தம்பி சாமியாக இருக்கடா, எங்கடா வாங்கினா, அண்ணா ஒரு படி வாங்கி கொடுறா, நான் உண்மையாக தான் கேட்குறேன், வாங்கி தருவியா என்ன? இப்போ இந்த சந்தோஷம் என்னென்னா, உன் சந்தோஷத்தை நான் வாங்கிக்கிட்டு இதை ரெட்டிப்பாக்கிட்டேன். அப்போ இங்கே சந்தோஷம் மட்டும்தான், சந்தோஷம் என்பது வார்த்தையில் இருக்கும், செயலில் இருக்கும், நடத்தில் வரும், அதை உன்னை சுற்றி இருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் அப்படி வச்சுட்டாலே எல்லாமே உனக்கு உனக்கு கூட நிற்கும் தம்பியா, இயற்கையே உங்களை சப்போர்ட் பண்ணும் தம்பியா. இப்போது ஒரு விஷயத்த நான் வந்து நிறைய யோசிச்சு பார்த்தேன், என்னன்னா, உங்கள் கூட வேலை செஞ்சவங்களும் சரி, உங்கள் ஸ்டூடெண்ட்ஸும் சரி, என்கிட்ட வந்து டிஃபால்ட் ஒரு விஷயத்த தான் சொன்னாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து உங்களை, அதான் நீங்கள் லவ் பண்ண வச்சுருங்க அவங்களை, இல்லாட்டி நீங்கள் லவ் பண்ணுவீங்க, அவங்க உங்களை மாற்றி மாற்றி லவ் பண்ணுவாங்க. அந்த ஒரு அந்த ஒரு அந்த ஒரு இமோஷனல் கனெக்டை வந்து நீங்கள் ஈஸியாக கொண்டு வந்துடுறீங்க எல்லாருக்கும். படிக்க மாட்டேன், யோகாசனம் பண்ண மாட்டேன், எதுவும் பண்ண, நான் மக்களோட பழகுவேன், என் தம்பிக்குள்ள பழகுவேன், நான் யாருமே என் கூட வேலை பார்த்து கிடையாது. எனக்கு வண்டி ஓட்டுற தம்பியும் அவன் வேலை செய்ய வரல, அவன் என் தம்பி, எனக்கு வண்டி ஓட்டுறான் அவ்வளோதான். அவனுக்கு நான் ஒரு பட்டம் கொடுத்துருவேன், டிரைவர், வண்டி ஓட்டுறான் டிரைவர், சுடிய கீழே வேலை பார்க்குற சேரில் உட்காந்து வாட்ச்மேன், என்ன வாட்ச்மேன், என்ன டிரைவரு, அவன் தம்பி, அவர் நம்ம ஸ்டுடியோ பார்த்துக்க தாத்தா, அவ்வளோதானே, அவருக்கு பேர் இருக்குது, அவர் குடும்பம் இருக்குது, ஏன் தொழிலை வச்சு பிரிக்கிறோம்? ஒருத்தன் புடத்தை பார்த்திங்க வெட்டியாண்டுறோம், அது வெட்டியாண்பது கிடையாது, ஒரு மனுஷன் அவன், அவன் தொழில் பண்ணுறான். 6 மணி அண்ணன் வீட்டில் ஒரு பணம் வந்துச்சு, நீங்கள் தான் வந்து எடுக்கணும், 6 மணி சொல்கிறேன், நான் என் பிள்ளைக்கு இப்போ சொல்லி தருவேன், ஆட்டோ ஓட்டுற அண்ணா வந்து ஆட்டோ அண்ணான்னு கூப்பிடக்கூடாது, அண்ணான்னு கூப்பிட்றா, பேர் சம்பு அண்ணான்னு கூப்பிட்றா, வணக்கம் சொல்கிறா, நாங்கள் காலையில் போக சொல்லவே இளநி கடைக்கார ஒருத்தர் உட்காந்துருப்பாங்க, நாங்கள் ரெண்டு பேருமே கையெழுத்து போடுவோம், அண்ணா வணக்கம் அப்படின்னு, சவன் வணக்கம் பண்ணுவான் காலையில் இருந்தோடனே, அவர் பார்த்தோடனே வணக்கம் பண்ணுவார், அவர் எழுதுனு வணக்கம் பண்ணுவார், ஏன்ப்பா வணக்கம் எழுதுனு பண்ணுறாரு, உனக்கு கொடுக்குற மரியாதை எனக்கு கொடுக்க மரியாதை, அந்த மரியாதை எப்போ திருப்பி கொடுக்கணும் அவருக்கு அப்படின்னு. என்ன காரணம், அவர் செய்கிற தொழில் இளநீர் வெட்டுறதான், ஆனால் மனுஷன், அவர் சண்முகண்ணன், உனக்கு சண்முகண்ணன் தான், எனக்கு சண்முக தம்பி, நீ செய்கிற, நான் சினிமாவில் வேலை பார்க்குறேன், நீ அங்கே வேலை பார்க்குற, நீ இங்கே வேலை பார்க்குற, அவ்வளோதான். ஒரு வேலையை எப்படி பிரிக்க முடியும்னால, வேலையை பிரித்து நம்ம ஆட்டில் பிரிச்சிட்டோம். அப்போ ஏற்றத்தாழ்வு என்பது எங்கே இருக்குது, உங்கள் வேலையில் இருக்கா, மனசில் இருக்கா? ஆட்டோ ஓட்டுறவன் ஆட்டோக்காரன், பஸ் ஓட்டுறவன் டிரைவர், அப்போ யார் தான், அப்போ உன்னை கூட்டு போகிற ஒரு கடவுள் தானே, அவர் உன்னை வீட்டு வரைக்கும் கூட்டு போய் விடுறாருல, அவர் உயிரை படையை வச்சு சந்து புந்தில் பூந்து போய் எங்கேயோ ஒருத்தர் பத்திரமா உன்னை கலங்காமல் அழகாமல் குழுங்காமல் வச்சு விடுறாருல, அப்போ யார் அவர்? நீ பார்க்குற கோணத்தை அழகாக வச்சுக்கணும் பிள்ளை, அப்படி தான். அங்கே அங்கே உறவு முறை தான், மாமா மச்சான் அண்ணன் தம்பி, இவன் மாமா என் பிள்ளைக்கு, அவன் ஒரு மாமன், அவன் அண்ணன், இவங்க என் கூட தொப்புள் கூட பிறந்தாங்க இல்லையே, நீ சிராவண மதன் மாமா கூடுவான், ஹரிஷ் மாமா கூடுவான், எதாவது ஃபோன் பண்ணி கேட்பான், மாமா எனக்கு பர்கர் வாங்கி கொடுப்பாமான்னு, அவங்ககிட்ட கேட்பான், மாமா வரும்போது பொம்மா வாங்குவான், எப்படி மாமா ஆவானா, யார் இந்த உறவு கொடுத்தா? பழக்கம், என் பழக்கமும் அங்கே மாற்றிவிட்றேன், அந்த மாமா தான் கூப்பிடணும். இன்றைக்கும் சரி, நான் இல்லைன்னா கூட என் பிள்ளைய பார்த்துக்கிட்டு 1000 பேர் இருக்காங்க, நல்லா பார்த்துப்பாங்க, என்னை காட்டி நல்லா பார்த்துப்பானுங்க,
அதே மாதிரி அந்த பக்கமும் அப்படி தான். அந்த குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைங்க எங்கள் வீட்டுக்கு வர சொல்ல நல்லா பார்த்துப்பேன், சூப்பராக பார்த்துப்பேன். என் பிள்ளையோட அவங்க பிள்ளைய நல்லா பார்த்துப்பேன். எனக்கு மதுரை ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தை அவன் குழந்தை, பிறப்பில் தான் அவன் குழந்தை. அவனை சுற்றி எல்லா விஷயமும் அந்த பிள்ளைங்க எல்லாமே நடந்துடும், அதுக்கு எல்லா வழியும் பண்ணிடுவேன். நீ ஏன் தம்பி எங்கேயும் ஒருத்தர் பிறந்திருக்கு அவ்வளோதான். ஏன் தம்பி படம் பண்ணுறான் அப்படின்னு நாளைக்கு ஒரு படம் போடுற நடிக்க போகிறேன், ரெண்டு பேர் கேட்குறாங்க கோபிண்ணா நீ தான் ஹீரோ பண்ணணும், ஆனால் என் தம்பியை போட்டிருக்கேன் அப்படின்னு சந்தோஷம் தான். போதும் தம்பி குரான்மை எனக்கு ஒரு விலாசம் கிடச்சிச்சு, என்னை யாருன்னு தெரியும், நான் தேடி கண்டுபிடிச்சிட்டேன், என் தம்பி கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த இடம் அவனுக்கு தான் தேவைப்படுது, எனக்கு தேவைப்படாது. அங்கே என்ன தேவைப்படுது, மனசு தான் தேவைப்படுது. அப்போ மனசை பெருசாக வச்சுக்கிட்டு வாழ்க்கை சூப்பர் தம்பி. நான் வந்து என்ன ஏரியாவே ஒரு இமேஜினேஷன் போய்கிட்டு இருக்கேன், ஹீரோ ஆகிடுவேன். இல்லை கண்டிப்பாக கண்டிப்பாக இல்லை, உங்களுடைய ஆசீர்வாதம் பெரியவங்க ஆசீர்வாதம் கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்கும். நான் வந்து இந்த விஷயத்தையும் நான் நிறைய நேரங்களில் யோசிச்சிருக்கேன். வெளிப்படையாக மனசில் எதுவுமே வச்சுக்காம எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக பேசுறது ஒரு மைம் கோபி. கட் பண்ணால் வந்து அவர் படத்தில் வந்து ஒரு குணச்சித்திர நடிகராகவும் இல்லைனாவும் இருக்காரு. அடிப்படையிலேயே நல்லவராக இருக்கீங்க நீங்கள், சரியா? இப்போ தொழில் சினிமா வேறு, வாழ்க்கை வேறு. உங்கள் தொழிலில் வந்து நீங்கள் வந்து ஒரு கற்பனையான ஒரு விஷயத்துக்கு வந்து நீங்கள் அந்த ஒரு உருவத்தை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். இவ்வளோ நல்ல மனசு வச்சுக்கிட்டு அங்கே போய் வந்து ஒருத்தனை வெட்டுற மாதிரியோ அடிக்கிற மாதிரியோ அவனை கற்பழிக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு தேவையில் இருக்குல்ல, அது என்ன தம்பியா? அது தொழில், என் தொழில் மேலே பெரிய பற்று. என் ஓனர்களை உண்மையாக இருக்கேன், என்னை நம்பி பணம் போட்ட மக்களுக்கு உண்மையாக இருக்கேன், என் இயக்குநருக்கு உண்மையாக இருக்கேன், அவ்வளோதான். அந்த உண்மாதானம் தான் வெளியே தெரியுது. என் இயக்குனர் என்ன கேட்டால் பொம்மை கள்ளிமண், என் இடத்துக்கு யாருன்னா வரலாம் தம்பியா. இந்த கள்ளிமண் அழகாக படம் மோல்டு ஏற்றி படம் பிடிச்சிருக்காரு யார், இயக்குனர். அதை யார் கேப்சர் பண்ணுவாங்க, கேமராமேன் தம்பியா. இந்த இவங்க நல்லா பண்ணுவாங்கன்னு நம்பிக்கை கொடுத்து யார், ப்ரொடியூசர். இந்த படம் வெற்றி படும் போது மக்கள் போய் சேரும்போது எல்லாமே ஒரு கோர்வை தம்பியா. இங்கே இந்த கதாபாத்திரம் தாண்டி அந்த கதாபாத்திரம் யாருன்னா பண்ணலாம், அந்த கதாபாத்திரம் நான் சூப்பராக பண்ணுவேன். அது தொழில் முடிச்ச பெரிய பற்று. நான் குடிக்க மாட்டேன், எனக்கு குடிக்கிற பழக்கமே கிடையாது, ஆனால் என் கேரக்டர் குடிக்கிற கூட கேரக்டர். பிரதர்ஸ்லேயும் ஒரு படம் எப்படி குடிக்கணும் அப்படின்னா 24/7 குடிச்சிட்டே இருப்பார். குடிச்சவன் எப்படி பேசுவான், நான் கிள்ளினேன் உன்னை கிள்றேன் வலி உனக்கு தெரியும், நீ ஃபீல் பண்ணியிருக்க, உன்னை வந்து கத்தியத்து குத்திருக்கேனா இல்லையே. இப்போ கத்தியத்து குத்தினா எப்படி இருக்கும், இமேஜின் பண்ண முடியும். இப்போ குடிக்காரந்தான் எப்படி இமேஜின் பண்ணுவேன், எங்கே தேடுவேன், நான் மொபடிச்சுட்டு உட்காந்து எப்படி சாரு கடிக்க தெரியாது, இப்போ எப்படி குடிக்கார பண்ணுது வேற. இப்போ தேடுவேன்ல நான், இங்கேயும் ஒருத்தில் பார்த்து பழகின மக்கள் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பேன். அப்போ குடிச்சு அப்படி இருப்பாங்க அவங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, என்னெல்லாம் சேர்த்துக்கலாம், அந்த தேடல் தான் நடிப்பு. உதாரணத்துக்கு இப்போ நான் தேடி இருப்பேன், பெரிய குடிகாரனம் தான், என்னடா என்ன இன்டர்வியூ பா பா சீக்கிரம் முடிச்சு அனுப்பு, ஏய் வாழ சீஸ் மோந்துடும் சீஸ், ஏய் என்ன சரி கேள்வி நீ கேள்ற நான் கேட்குவா கேள்றா. இப்போது இதுவே தான், இது புத்தி சுவாத்தியம் இல்லாத கேரக்டர் அப்படி தான் இருக்கும், ஆனால் இது இருக்காது. அந்த ஒப்பின்ன எல்லாரும் பண்ணேன் இப்போ இந்த கேரக்டர், இப்போ இந்த கேரக்டருக்கும் இந்த கேரக்டருக்கு என்ன வச்சாருன்னா அது வாடிக்கையில் ரொம்ப அடிப்பட்ட கேரக்டர். இப்போ இந்த கேரக்டர் வந்து அவ்வளோ ஃபீல் இருக்கும், அவனால் அழுவ முடியாது, சிரிக்க முடியாது, அவன் பேசும்போது இப்படி தான் இருக்கும். அந்த குடிக்கார கேரக்டர் என்னடா ஓர பண்ணுறான் பேருன்றான் அவடியா நீ பல கடிச்சிருக்கும். அதே கேரக்டர் அங்கே மறைச்சு அப்படின்னா எல்லாருமே சிறந்த மக்கள், ரொம்ப அழகான மக்கள். நான் ஒரு அழகான மக்களை பாக்குறேன், என் தம்பி அழகா பாக்குறேன். இந்த உணர்வு வந்த காரணம் கரண் தம்பி கூட வாழ்ந்திருக்கேன், அவனோட ஃபீல் அது. குடிகாரன் கூட நிறைய பேர் பேசியிருக்கேன், குடி கொடுத்தனாலும் கெட்டவெல்லாம் கிடையாது, தம்படி தான் கெட்டவன் கிடையாது. அவங்களோட சூழ்நிலை இங்கே நல்லவன் கெட்டவன் பிரிக்கிது அப்படின்னா நீ குடிக்கிற மோசமான ஆகிடுவோம், குடிக்கிற மோசமான சொல்ல முடியாது. அவனுக்கு என்ன பிரச்சனையோ பாவம், அந்த தம்பிக்கு என்ன பிரச்சனையோ, அவன்கிட்ட பேசுறது கிடையாது யாருமே. ரொம்ப அப்படி உள்ளே போயிடாத, ரொம்ப உள்ளே போகிறேன்.
இப்போது இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2 வருஷம் கொரோனாவில் மக்கள் வந்து எவ்வளோ முடங்கி வீட்டுக்குள்ளே இருந்தாங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தது, அது வந்து அவங்களுடைய எக்கனாமிக் கொஸ்டும் சரி, அவங்களுடைய மென்டல் ப்ரெஷர் கொஸ்டும் சரி, என்ன அப்படிங்கிறது நம்ம டே டு டே லைஃப்பில் பார்த்துக்கணும் தான். கண்டிப்பாக அந்த டைமில் வந்து நீங்களும் வேலையெல்லாம் உட்காந்துருப்பீங்க வீட்டில் இல்லையா, அது உங்களுக்கும் நடந்துருக்கும். அப்போ நீ என்ன பண்ணீங்க தம்பி? என்ன பண்ணால் நீ ரொம்ப யோசிக்க முடியாது. நல்லா எந்த பணமும் கையில் வச்சுக்க மாட்டேன், எப்பவும் பணம் கையில் வச்சுக்க மாட்டேன். நான் சேர்க்குற பணமும் பழக்கமும் கிடையாது எனக்கு. இந்த லாக்டவுனில் ஷூட்டிங் கிடையாது, வேலை கிடையாது, என்ன பண்ணதே தெரியல. எல்லாருக்கும் ஃபோன் பண்ணுறேன், மதருக்கு ஃபோன் பண்ணேன், அப்புறம் தம்பிங்கெலாம் ஃபோன் பண்ணேன். அவங்ககிட்ட பணம் கேட்கல, அவன்கிட்ட பணம் இருக்கும், அவன்கிட்ட கேட்ட அசிங்கம் நினச்சிவான் சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்கவே இல்லை. ஏ எப்படா இருக்கு, நல்லா இருக்கேடா அப்படின்னு என்ன பண்ணதுன்னு முடிவு பண்ணி கடைசியாக வந்து ஒரு இன்சூரன்ஸ் போட்டிருந்தேன். அந்த இன்சூரன்ஸை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு அதில் பைசா வாங்கிட்டு அதுலேருந்து ஒரு 1.5 லட்சம் எடுத்துட்டாங்க. எடுத்துக்கிட்டு அந்த பைசா பிரித்து ஒரு 4 பேர் நாங்கள் எனக்கு என்னை சார்ந்திருக்க ஒரு 3 பேருக்கு பிரித்து கொடுத்து நாங்கள் அப்படி வாழ்ந்தோம். திருப்பி ஷூட்டிங் வரும், ஏதாவது ஒரு சின்ன படம் வரும், அப்படி அடித்து பிடிச்சிப்போம் அந்த பைசா. ஏன்னா என் நம்பி நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு மட்டும் கிடையாது. எனக்காவது பரவாயில்ல தம்பி, போஜனம் இருக்குது, போஜனம் இல்லாத மக்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அப்புறமா நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து சமைச்சு எல்லா மக்களுக்கும் போய் கொடுக்க ஆரம்பித்தோம். பணம் இல்லை தான், அதுக்கப்புறமா அப்படியே சேர்ந்துச்சு. பணம் வெறும் காகிதம் உள்ள, அது எப்போ வேணால் கிடைக்கும், அன்பு இருந்தது கிடைக்கே கிடைக்காது. அது எப்போனா சம்பாரிச்சுப்பேன் நான், இன்றைக்கி இல்லைனா என்றைக்கு தான் சம்பாரிச்சுப்பேன். அது வெறும் காகிதம், அதுக்கு வேல்யூவே கிடையாது, மனசுக்கு மட்டும் தான் வேல்யூ. அந்த லாக்டவுனில் நிறைய பேர் சாப்பிடாதுலாம் இருந்தாங்க. அப்போ ஜீசஸ் என் தம்பி ஒருத்தருக்கான், ஆமோஸ் ஜீசஸ், அவன் மெக்கானிக் பேசிக்காக, அவன்லாம் பணம் போட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து எல்லாரும் கொடுக்க ஆரம்பித்தோம். எல்லாரும் கொடுத்து வீதியில் நிறைய மக்கள் இருந்தாங்க சாப்பிடாம, எங்களுக்கெல்லாம் சாப்பாடு இருந்தவங்க சாப்பாடு இல்லை, ஒரு வேளை போஜனமாக அது கிடைக்கும் சொல்லிட்டு அப்படி கொடுக்க ஆரம்பிச்சு எல்லாருக்கும் கொடுத்தோம். அதுக்கப்புறம் புடவை வாங்கி கொடுத்தோம் எல்லாருக்குமே, அப்புறம் பெட்ஷீட் வாங்கி கொடுத்தோம் எல்லாருக்குமே. அப்புறம் நிறைய நிறைய ஷூட்டிங் போனேன், அப்புறம் நிறைய இந்த லாக்டவுனில் ஷூட்டிங் போனேன். சின்ன சின்ன பயம்தான் இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது, அப்படி போய் அதில் வந்த பணத்தை வந்து ஓரளவுக்கு அப்படியே ஹாப்பியாக தான் தம்பியா. இந்த இந்த லாக்டவுன் என்ன கற்றுக் கொடுத்துச்சு அப்படின்னா தம்பியா, சொந்த பந்தங்களோட பேசணும், எல்லாருக்கிட்டும் பழகுங்க அப்படி விஷயம் கற்றுக் கொடுத்து எல்லாருக்குமே. கடைசியாக அந்த கேள்வியை நான் வச்சுக்கிறேன். இப்போது 16 வயசு 18 வயசு அந்த பீரியட் இருக்கும்ல, அப்போ வந்து ஒரு தேடல் இருக்கும் எல்லாருக்கும் லைஃப்பில், நான் வந்து இதுவாகணும் அதுவாகணும், எனக்கு இப்படி மாதிரி வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கும். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல 11 வயதில் இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாம், ஒரு 40 தாண்டிட்டீங்க அப்படிங்கிற போது வயசாயிடுச்சுன்னு சொல்கிறேன், அதான் சரி ஓகே அப்படி கூட வச்சுப்போமே. இப்போ என்ன தேடுறீங்க நீ லைஃப்பில், உங்கள் தேடல் தான் என்ன? எல்லாரும் சொல்ல பழம் படித்த மக்கள் எல்லாம் சொல்கிற விஷயம் நிம்மதி தேடுறேன்வாங்க. இந்த வயசானவங்க எல்லாருமே நான் கடவுள் கோயிலுக்கு எடுத்து கோயில் நிம்மதி தேடி போயிருக்கேன். நிம்மதி என்பது எங்கே இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? மனசில்தான். சந்தோஷம் எங்கே இருக்குது? இங்கே தான். வெற்றி என்பது எங்கே இருக்குது? அதுவும் இங்கே தான். தோல்வி என்பது? அதை எடுத்துக்க. அப்போ தேடல் எங்கிறது எங்கே தேடணும்? எல்லாமே நாம தான் ஐயா, நம்ம எதுக்கு இன்னொரு தேடி ஓடணும்? என் முன்னாடி என்ன கூடுவா கோயிலுக்கு போடாவா, நான் வந்துருக்கேன். ஏய் நானே கடவுள் தாண்டி, நானே சாமி, என்ன கூப்பிட்றி போதும் நினைவேன். கோப்பா சும்மா இரு, கோப்பா விளையாட, சாமி விஷயம் விளையாடுறேன். நான் சத்தியத்தை சொல்கிறேன்டி, நான் தான் உன் கடவுள். யார் பதிபக்தி சம கடவுள் இல்லை, என்ன கும்பிட்டாலே போதும்டி, அவ்வளோ தூரம் போன அவசியம் இல்லை, நான் அவ்வளோ தூரம் வரமாட்டேன் அப்படின்வேன். வா திருவண்ணாமலைக்கு போகணும் வேண்டியிருக்கேன், நீ ஒன்றா போ, நான் வரமாட்டேன் அப்படின்வேன். கோப்பா ஏன் கோப்பா அப்படி பண்ணுறேன் அப்படின்னு, அதான் உண்மை. நான் கடவுளை தேடி போன அவசியம், கடவுளை நம்மகிட்ட இருக்கா தம்பியா, நாம தான் கடவுள் தம்பியா. நல்லது பண்ணால் கடவுள், கெட்டது பண்ணால் சைத்தான். நீ நல்ல பண்ணால் சைத்தானே, நீயே முடிவு பண்ணிக்க. இல்லை எதனால் அந்த கேள்வி கேட்டேன் அப்படின்னா, விஜய் சேதுபதி ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறாரு, எதோ ஒன்று தேடி தேடி ஓடிக்கிட்டே இருப்போம், அப்புறம் இந்த ஒரு இடத்துக்கு வந்தால் தான் தெரியுது இங்கே ஒன்றுமே இல்லை, எதுக்கு இங்கே வந்தோம் அப்படின்னு. நீ அங்கேயே நீ சந்தோஷமாக தான் இருக்க, அதே இங்கே வந்து தேடுறேன். எண்ணம் தம்பியா, எண்ணம், நம்மளோட எண்ணம், அந்த எண்ணம் தான் உன்னை வந்து மாற்றி விட்டுட்டே இருக்கும். சைத்தான், மோசமான சைத்தான் எண்ணம். ஆமாம், அது என்னன்னா, நீ குழம்பு விட்டுறக்கூடாது. கேப்பார் பேச்சு கேட்டுட்டேன்னா வாழ்க்கை குழம்பு விடும். இன்னொருத்தவன் உன் மூளை ஆண்டான் அப்படின்னா குழம்பி போய்டும். உன் மூளை நீ ஆளு, முதல்ல உன் மூளை பேச்சை நீ கேளு. உன் மூளை என்ன சொல்லுதோ நிதானப்படுத்தி கேட்டுப்பாரு. உன் மனசையும் மூளையும் கனெக்ட் பண்ணிப்பாரு, உன் மசிலையும் மூளையும் கனெக்ட் பண்ணிப்பாரு, அவ்வளோதான், எல்லாமே நடத்துகிறோம். உங்களை வந்து எதில் நான் கேட்டகரைஸ் பண்ணுறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. பைத்தியக்காரன் வச்சுக்கலாம், பைத்தியக்காரன் எல்லாரும் ஞானிகள் தம்பியா, ஞானிகள் எல்லாமே பைத்தியக்காரர்கள் தான், அதனால வேறுபா தெரிவாங்க. கிறுக்க மாதிரி இருக்கான் பாரு, அவன் கிறுக்கம் கிடையாது, அவன் சினிமா பைத்தியம்வாங்க, அவன் சினிமா பைத்தியம் கிடையாது, சினிமா மேலே பெரிய பற்றுக்கலாம் தான் பைத்தியமாக தெரியுறான். அவன் கடவுள் பைத்தியண்டா வேணுவாங்க, கடவுள் மேலே வச்சுருக்க பற்று அவன், அதனால் பைத்தியமாக தெரியுறான். பற்று ஜாஸ்தியான பைத்தியமாக தெரியும், நான் பைத்தியமாக தான் சந்தோஷப்படுவேன். ஆனால் அந்த லவ் பைத்தியம் இருந்தாலும் அப்படின்னு பரவாயில்ல, எல்லாரும் லவ் வச்சுருக்க பைத்தியம் தான், நீ நினச்சிக்க. என்ன மாதிரி ஒரு அறிவாளி யாரும் பார்க்க முடியாது, உனக்கு உடனே முட்டாளா தெரியலாம், எனக்கு நான் அறிவாளி. காரணம் என்ன என்பது, என் லவ்வை கொடுத்துட்டு போகிறேன். என்ன சொல்லி முடிகிறதுன்னு எனக்கு தெரியல, எப்படி வந்து இந்த இன்டர்வியூக்கு ஒரு ஆரம்பம் இல்லாமல் வந்ததோ அதே மாதிரி இதுக்கு ஒரு முடிவே கிடையாது, உங்களுக்கும் முடிவே கிடையாது, இந்த பாசத்துக்கும் முடிவே கிடையாது. ரொம்ப நன்றி, உங்கள் நேரத்துக்கு நன்றியை நான் சொல்லுவேன். இப்போ நீங்கள் நேரத்துக்கு கொடுத்ததுக்கு நான் நன்றியை சொல்லுவேன். இப்படியே இருங்க,
லவ் பண்ணிக்கிட்டே இருங்க, லவ் பண்ண வச்சுக்கிட்டே இருங்க. சூப்பர் தம்பியா, வாழ்த்துக்கள். நீ சீக்கிரம் ஹீரோ ஆகிடுவேன், உன் படத்தில் நான் தான் வில்லன் நடிப்பேன். அது நடக்கும், அது நடக்கணும் என்ற ஒரு பெரிய ஆசை. எண்ணத்தின் வழிபாடே வாழ்க்கை தம்பியா. உன் எண்ணம் அழகாக இருந்தாலே வாழ்க்கை ரொம்ப அழகாகிடும். வாழ்க்கையில் எல்லாமே நிரந்தரம் கிடையாத விஷயம் தம்பியா. நிரந்தரமான விஷயத்தை தேடி ஓடிக்கிட்டே இருக்கும் நம்ம எல்லாருமே. நிரந்தரம் என்பது என்ன அப்படின்னு கேட்டால் அன்பு மட்டும்தான். அந்த அன்பை எவ்வளோ கூட பெருசாக வச்சுட்டே இருக்கும், அது ரொம்ப அழகாக இருக்கும். உன்னை அழகுபடுத்திட்டே இருக்கும், அழகுபடுத்தி பார்த்துட்டே இருக்கும், அலங்கரிச்சுட்டே இருக்கும் உன்னை. லவ் யூ, லவ் தம்பியா. வாழ்த்துக்கள், வாழ்க பல்லாண்டு. நான் பேசின வார்த்தைகள் யார் மனசையாதோ தெரிஞ்சோ தெரியாமலோ புண்படுத்தியிருந்தால் பெரிய மன்னிப்பு தம்பியா. அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளமுடன். பண்டிகைகள் என்றாலே இனிப்பு, அதுவும் அடியார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் என்றால் தனி சிறப்பு. அடியார் ஆனந்த பவனின் விழாக்கால நல்வாழ்த்துக்கள்.